ஹலோ காய்ஸ், எல்லாத்துக்குமே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவி ரொம்பவே பிடிக்கும். அதில் என்னென்னா, ராக் விண்டீசல் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாலும் பிரெயின் ஒக்கார்னர் அப்படிங்கிற கேரக்டரில் நடித்த பால் வாக்கருக்கு தான் ஃபேன்ஸ் அதிகம். அவர் எப்படி இறந்தாருங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்துலேயே வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பால் வாக்கர் தன்னோட 3 வயசுலேயே ஆக்சுவலாக நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பால் வாக்கருக்கு ஃபஸ்ட்டு மிகப்பெரிய மூவினா அது ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1 செம ஹிட் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 1 மூலயமா அவர் வேர்ல்டு ஃபுல்லாக நிறைய ஃபேன்ஸை கெயின் பண்ணார். பால் வாக்கர் கடைசியாக நடிச்ச படம் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6. ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 படம் பாடி நடிச்சுட்டு இருக்கும்போதே அவர் கார் ஆக்சிடெண்ட்டாக இறந்துட்டாரு. அவரும் அவர் ஃப்ரெண்டும் அவரோட காரில் போய் ஒரு மரத்தில் அடித்து அந்த கார் ஃபுல்லாக எரிஞ்சு அவரும் எரிஞ்சிட்டாரு. அதான் அவர் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 தான் அவர் கடைசியாக நடித்த படம். அந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் 6 கடைசியாக அவங்க அண்ணனை மாஸ்க் போட வச்சு பால் வாக்கிற மாதிரி நடிக்க வச்சுருப்பாங்க. ஆனால் அதுக்கு நிறைய ஃபேன்ஸுக்கு பிடிக்கும். அண்ணாலே ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மூவிலேருந்து பிரெயின் உக்கார்னர் அப்படிங்கிற கேரக்டரை எடுத்துட்டாங்க. இஃப் ஒன் டே ஸ்வீட் கில்ஸ் மீ டோன்ட் க்ரை பிகாஸ் ஐ வாஸ் ஸ்மைலிங். இது வந்து பால் வாக்கர் சொன்னது. இதுக்கு தமிழில் இருக்க என்னென்னா, ஒரு நாள் நான் ஸ்பீடாக போய் இறந்துட்டான், நீங்கள் எனக்காக அழுகாதீங்க, ஏன்னா நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன். அதுதான் இதுக்கான தமிழ் மீனிங். ஆனால் இவர் இப்படி சொல்லிட்டாரு, ஆனால் இவர் இறந்தப்போ இவருக்காக கோடிக்கணக்கான அழுதாங்க. நீங்கள் எப்போவுமே பைக் இல்லைனா காரை டிரைவ் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்லோவாகவே டிரைவ் பண்ணுங்கள். ஸ்பீடை அவசியமான நேரத்தில் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். தயவு செஞ்சு ஸ்பீடாக போகாதீங்க. அது உங்களுக்கும் நல்லது, உங்கள் ஃபேமிலிக்கும் நல்லது. தயவு செஞ்சு கார் பைக்கை ஸ்பீடாக டிரைவ் பண்ணாதீங்க ப்ளீஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன்.